அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருத்திக் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 கண்டென்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் யூனிட் வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ், செகண்ட் யூனிட் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ், தேர்ட் யூனிட் வந்து எனர்ஜி, அண்ட் ஃபோர்த் யூனிட் வந்து சயின்ஸ் இன் எவ்ரி லைஃப். இதுதான் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். வி கெட் எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் த ஃபுட் வி ஈட். ஹவ் இஸ் த ஃபுட் ப்ரோக்கன் டவுன் இன் டு சிம்பிளர் ஃபார்ம்ஸ்? இட் ஈஸ் த்ரூ த ப்ராசஸ் கால்ட் டைஜஷன். After we eat the food, waste products are removed from our body. The process involved in this is called excretion. We need oxygen to survive. Our body gets oxygen through the process called respiration. These processes are carried out by different organs in our body. Different organs together form an organ system. In this lesson, we will study about different organ system in our body and their functions. These are the instruction to the parents and the teachers. If you are going to make the students study with this YouTube channel, you are going to make them to take their books. For example, I am teaching the science. Now, what you are going to do is ask the students to take the book and start listening the audio. Then, so that they can keep their fingers on the place where I read, and they will be understanding the total things which I am explaining. என்ன பண்ணுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸை எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த எந்த லெசனோ அந்த லெசன் மேலே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த புக்கில் அந்த பேஜை திருப்பிட்டு நம்ம எப்படி ரீட் பண்ணிட்டு வரணும், நான் அதை வந்து டைரெக்டாக அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு விரலை வச்சு ஒவ்வொரு இதாக வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுறது பூரா பார்த்துட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா வந்துடும். அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ன்றது அவங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். இப்போ வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸில் இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து உடலில் வந்து ரெகுலராக வந்து டெய்லி வந்து எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி எது மூலமா நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து தான் கிடைக்கிது. அந்த உணவை நம்ம உட்கொள்கிறோம், அது என்ன ஆகுது, சின்ன சின்ன பீசஸாக நம்ம மென்று சாப்பிடும்போது அது குட்டி குட்டி பீசஸாக மாறி வயிற்றுக்குள்ளே போயிடுது. இப்படி சின்ன சின்ன பீசஸாக வயிற்றுக்குள்ளே போகிறத இன்னும் சின்ன சின்ன பீசஸாக வந்து சிம்பிளர் ஃபார்ம்ஸாக நம்ம வயிறு வந்து மாற்றுது. அப்படி சாப்பிட்ற பொருள்கள், நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அந்த இதுக்கு பேர் செரிமான ஆகிறதுக்கு பேர் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு, நம்ம சாப்பிட்டது போக மீதி எனர்ஜியெல்லாம் அப்சார்ப் பண்ண பிறகு அது போக வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது. அதுக்கு பேர் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம ரெஸ்பிரேஷன், மூச்சு விடுறது, மூச்சை இழுக்கிறது, மூச்சை விடுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள், அதாவது அதோட தேவை நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, பிளட்டை பம்ப் பண்ணுறது. பிரெயினோட ஃபங்க்ஷன் என்ன, உடம்பில் இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவாக வச்சுருக்கிறது. அந்த ஆர்கன் என்னென்ன பண்ணணுன்றத சொல்கிறதே பிரெயின் தான், கமாண்டிங் சென்டர். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்குது, அது என்ன பண்ணணும்னு. அது மாதிரி நம்ம உடலுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு உறுப்பு வந்து, உடல் உறுப்பு வந்து இருக்குது. அந்த உடல் உறுப்பு என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத படிக்கிறது தான் இந்த லெசன், ஆர்கன் சிஸ்டம்.
அதோட ஆர்கன்ஸு என்னென்ன பண்ணுது, அதோட வேலைகள் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை இன்ட்ரொடக்ஷனை இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஆர்கன் சிஸ்டத்துக்கு வந்து இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.